ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சி பொறுத்தவரையில் COVID-19 பற்றிய ஒரு நிகழ்ச்சியாகவே நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த COVID-19 இரண்டாவது அலை மேலெழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் COVID-19 சம்பந்தமாகவும் இந்த காலப்பகுதியில் நாங்கள் பாதுகாப்பு விவகாரங்கள் சம்பந்தமாக எப்படி செயற்பட வேண்டும் என்ற விடயங்களை மையப்படுத்தி தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய சூழ்நிலையில் என்ன மாதிரியான நிலை காணப்படுகின்றது, COVID-19 அளவுகள் எப்படி அதிகரித்திருக்கின்றன என்ற விடயங்களை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், இன்றைய தினமாகும் போது 11,335 பேருக்கு நாட்டிலே கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் 2 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன, மொத்தமாக 22 மரணங்களாக பதிவாகியிருக்கின்றன. அதேவேளை இதுவரையில் COVID-19 தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றவர்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களுடைய அளவை பார்ப்போமாக இருந்தால் 5,732 இருக்கின்றது. அதே போல நேற்றைய தினம் ஆகும் போது 333 பேர் முழுமையாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். மொத்தமாக நாட்டிலே குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 5,581 அது அதிகரித்திருக்கின்றது நேற்று தினமாகும் போது. அதேவேளை இதுவரையில் 524,448 பேருக்கு இந்த கோவிட் தொற்று சம்பந்தமான PCR பரிசோதனைகள் இலங்கையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தரவுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இலங்கையின் முதலாவது COVID-19 தொற்றாளர் இனம் காணப்பட்டது 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 26 திகதி. குறிப்பாக அந்த சீன பெண்மணி, அதனைத் தொடர்ந்து தான் இலங்கையிலே இந்த கோவிட் தொற்று சம்பந்தமான கதையாடல்கள் ஆரம்பமாக இருந்தன. அதே போல உலகத்தில் இருக்கின்ற 195 நாடுகளில் 185 நாடுகளில் கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இதனோடு தொடர்பட்ட மேலும் சில தகவல்களையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இலங்கையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய 2.16 வீதமானவர்கள் தான் இந்த கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதாவது 524,448 பேரில் 2.16 வீதமானவர்களுக்கு தான் கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போதைய நிலையில் ICU பேஷண்ட்ஸாக அல்லது கடுமையான நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுடைய வீதம் பூஜ்ஜியமாகவே இருக்கின்றது. அதே நேரம் மொத்தமாக கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களில் 0.19 வீதமானவர்கள் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த மரண வீதம் 22 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போல இதனோடு தொடர்பட்ட இன்னும் சில விடயங்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், கடந்த 8 மாதம் முதல் 9 மாதம் 29 திகதி வரையில் மிகவும் குறைந்த அளவில் தான் இந்த கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள். சமூக தொற்றாக இனம் காணப்படாத சூழ்நிலையில் 9 மாதம் 29 திகதியிலிருந்து தான் இது கட்டம் கட்டமாக அதிகரித்திருக்கின்றது. அதே போல நாங்கள் மொத்தமாக ஒரு மில்லியனில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு மில்லியன் மக்களில், இலங்கையில் இருக்கின்ற 1 மில்லியன் மக்களில் 529 பேருக்கு மாத்திரமே கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 1 மில்லியன் மக்களில் ஒருவர் தான் இதுவரையில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது அந்த 1 மில்லியனோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார். அதே நேரம் 1 மில்லியனில் 260 பேர் ரிகவரியாக இருக்கின்றார்கள், இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு வீடு திரும்பியிருக்கின்றார்கள். 1 மில்லியன் மக்களில் 24,457 பேருக்கு கோவிட் தொற்று சம்பந்தமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலவரம் தான் இப்பொழுது இலங்கையிலே காணப்படுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற இந்த கோவிட் தொற்று சம்பந்தமாக மக்களாகிய நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக வீடுகளிலே இருக்க வேண்டும். பாதுகாப்பாக சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழிகாட்டல்களை எப்படி பின்பற்றுவது, அதே நேரம் அதனோடு தொடர்பட்ட சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகள் பாதுகாப்புத்துறையினர் மாதிரியான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றது என்ற விடயங்களை பின்பற்றுங்கள். UTV உடனுக்குடன் எங்களுடைய செய்திகள் நிகழ்ச்சிகளின் ஊடாக நாங்கள் இது பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். எனவே நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக சுகாதார பிரிவாக இருக்கட்டும், பாதுகாப்பு பிரிவாக இருக்கட்டும், அனைவரும் கரிசனை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கரிசனையை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு தனிநபரும் தான் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கடந்த கோவிட் சம்பந்தமான ஆரம்ப கால பகுதிகளிலும் நாங்கள் ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம், விளக்கப்படுத்தியிருந்தோம். நேற்று தினமும் கூட போலீஸ் திணைக்களத்திலிருந்து முக்கியமான 2 பேர் எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார்கள். அவர்கள் இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த விடயங்கள் எப்படி முன்னெடுக்கப்படுகின்றன, அது சார்ந்த விடயங்கள் என்னென்ன மாதிரி கையாளப்படுகின்றன என்ற விடயங்களை மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே போல நாங்கள் கடந்த வாரமும் கூட ஒரு எங்களுடைய காலை நேர நிகழ்ச்சியில் பேசியிருந்த ஒரு விடயம்தான், இந்த கோவிட் 19 காலப்பகுதியில்
பிள்ளைகள் பலரும் வீடுகளுக்குள்ளே தான் இருக்கின்றார்கள், வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றன, பரீட்சைகள் இல்லாமல் இருக்கின்றன, ஏனைய பிரத்யேக வகுப்புகள் இல்லாமல் வீடுகளுக்குள்ளே தான் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது மிக பாரிய அளவில் இருக்கின்றது. குறிப்பாக பேசுவதாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள், வீடுகளுக்குள்ளே இருக்கும்போது அவர்களுக்கு இந்த நோய் தொற்று எப்படி ஏற்படுகிறது என்பது சம்பந்தமாகலாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியிருக்கின்றது. இன்றைய ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியிலும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்ற விடயம், வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகளை எப்படி நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, என்னென்ன மாதிரியான விளைவுகள், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படும், அந்த பாதுகாப்பிலிருந்து அந்த மாதிரியான விடயங்களிலிருந்து அவர்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது சம்பந்தமாக விரிவாக பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஃபியூச்சர் மினிஸ்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய ஃபியூச்சர் மினிஸ்ட் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த COVID-19 காலப்பகுதியில் வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற சிறுவர்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். கடந்த வாரம் எங்களுடைய காலை வேலை நிகழ்ச்சியில் நாங்கள் இது சம்பந்தமாக கதைத்திருந்தோம். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இதனை இப்பொழுது பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அழைக்கலாம். 0301 5052 3101 5052 5422 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய தினமும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் லேடி ரிஜ்வே வைத்தியசாலையினுடைய வைத்தியர் ருஷ்தி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் உங்களோடு வரவேற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் கடந்த வாரம் எங்களுடைய காலை நிகழ்ச்சியின் போது வீட்டில் இருக்கின்ற சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். குறிப்பாக நீங்கள் 5 விடயங்களை சுட்டி காட்டியிருந்தீர்கள். நாங்கள் அந்த விடயங்களை சற்று ரீகால் பண்ணிவிட்டு பேசுவோம். வீட்டில் பிள்ளைகள் இருக்கிற நேரம் இப்போ கூடுதலான காலங்கள் வீட்டுகளில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 விபத்துகள் கூடுதலாக நடக்கலும், அந்த நடக்கலமான விபத்துகளில் மரணம் வரங்காட்டியும் புகழ்மான விபத்துகள் தான் நாங்கள் மெயினாக பேசினோம். அதில் 5 விபத்துகளில் முதலாவது விழுகிறது, வலுக்கி விழுகிறது, மேலேருந்து கீழே விழுகிறது, அதால் இப்போ தலைப்படையிலும் கல் முள்ளுகள் உடையிலும் இன்டர்னல் பீடிங் உதர உள் வயிறுகள் உள்ளுக்கு தலை உள்ளுக்கு ரத்தங்கள் போயிடும். அது மாதிரி காரணங்கள் வந்து மரணங்கள் வரையிலும். அடுத்தது பாய்சனிங். பாய்சனிங்னு சொன்னது நாங்கள் 2 வகையாக நாங்கள் பார்த்தோம். ஒன்று பாய்சனிங்கில் மருந்துகள் கூடுதலாக பெரிய பேரண்ட்ஸ் பெரிய உரங்களில் இருக்கிற மருந்துகளை பிள்ளைகள் சாப்பிட்டு ஓவர் டோஸ் ஆகிறது, அதே மாதிரி கிருமிகளுக்கு வச்சிக்கிற மருந்துகளை கிருமி நாசினிகளை பிள்ளைகள் குடித்து அதால் வர பிரச்சனைகள், அது மாதிரி பாய்சனிங் நடக்கலமான 2 விஷயங்கள் இருக்குது. மூணாவது நாங்கள் பார்த்தோம் பத்துறது பேர்ன்ஸ். பேர்ன்ஸை நாங்கள் எடுத்தோம்னா பேர்ன்ஸில் நடக்கலும் ஒன்று நாங்கள் நினைக்கிற கேஸ் பேர்ன்ஸ், கேஸில் வாரது இல்லாட்டி அடுப்பில் வர பத்துறது இல்லாட்டி லாம்பு ஒன்று புழுந்து பத்துறது, அது மட்டும் இல்லை எலக்ட்ரிக் பேர்ன்ஸ். நாங்கள் இந்த ப்ளக்ஸ் உள்ளுக்கு பிள்ளைகள் கையை போட்டு இல்லாட்டி அதில் ஈக்கிற வயர்கள் ஷார்ட் ஆகி வர பேர்ன்ஸும் கூட அது பேர்ன்ஸுக்கு கீழே வருது. அதே மாதிரி சுடு தண்ணிகள் மேலே கொட்டுப்படுறது, அதே மாதிரி அயன் பாக்ஸ் மாதிரிகளில் சரியாக வச்சில்லாத நேரத்துக்கு அதுகளில் வந்து படுறதும் பேர்ன்ஸுக்குள்ளே வரும். இது எல்லாத்தாலேயும் மரணங்கள் வர இயலும். அடுத்தது தான் சஃபகேஷன் என்ன சார், சஃபகேஷன் தான் ஒரு அது புழுங்குற நேரம் மூச்சு இருக்கிறது, மூச்சு இருக்கிறது, நாணயம் போன்ற மூடிகள் மூடிகள் பிளாஸ்டிக் பலூன்ஸ் மிச்சம் பலூன்கள் மூடிகள், அதே மாதிரி இந்த சின்ன விளையாட்டு சாமான்கள் சில இதுலேயும் துண்டு கலட்டியலுமானது பிள்ளைகள் எடுத்து விழுவாங்க. அதுகள் காயின்ஸ் காசிகள் காசிகள் கூட பிள்ளைகளால் இந்த அவங்களுக்கு விழுங்குப்பட்டு மூச்சு திருடுற தன்மை கூடுதலாக இருக்குது. அப்போ அதாலேயும் கூட கூடுதலான மரணங்கள் வரையிலுமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தன் ட்ரௌனிங்னு நான் சொல்கிறேன், தண்ணி உள்ளுக்கு புழுந்து தண்ணியில் தண்ணியால் வர மரணங்கள். அது வந்து நாங்கள் நினைப்போம் கிணறு என்று சொல்லி நினைப்போம், கிணறு மட்டும் இல்லை சின்ன பக்கெட் சொல்லுக்கு விழுந்த பிள்ளைகள் கூட மரணங்களுக்கு போயிட்டிருக்கிறாங்க. இனி இந்த 5 விஷயங்களும் மரணங்களை ஏற்படுத்தலுமான விஷயங்களாக இருக்குது.
நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினூடாக COVID-19 மையப்படுத்தி நாங்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதைப் போலவே வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் இந்த ஃபியூச்சர் மினிஸ்ட் நிகழ்ச்சியினூடாக பேசி வருகின்றோம். அந்த அடிப்படையில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீடுகளுக்குள்ளேயே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக 5 விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் அந்த 5 விடயங்கள் சம்பந்தமாகவும் தனித்தனியாக பேச வேண்டியிருக்கின்றது. கடந்த வாரம் கூட அதிலே ஓரிரு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக அந்த வழிக்கு விழுகின்ற விடயம் சம்பந்தமாக சுருக்கமாக சொல்லுங்கள். நான் நினைக்கின்றேன் கடந்த வாரம் நிகழ்ச்சியில் டாக்டர் அவர்களை சம்பந்தமாக விரிவாக பேசியிருந்தார்கள். எங்களுடைய யூடியூப் பக்கம் இருக்கின்றது, யூடிவி தமிழ் HD என்கின்ற பக்கத்தில் எங்களுடைய மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியின் ஆழமான, அதாவது முக்கியமாக முதல் 2 பகுதியின் சம்பந்தமாக ஆழமாக விரிவாக பேசப்பட்டது. அந்த காட்சிகளை உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் பக்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் இங்கே நாங்கள் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக விரிவாக பேசியிருக்கின்றோம். அதற்கு முன்னர் அந்த வழிக்கு விழுவது சம்பந்தமான விடயம், அதே போல் ஏனைய 2 விடயங்கள் சம்பந்தமாகவும் சுருக்கமாக நாங்கள் பேசுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். எனவே நீங்களும் கூட வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. வீடுகளுக்குள்ளே இருப்பவர்களை தனியாக விடுகின்ற சூழ்நிலையில் அல்லது சில நேரங்களில் நாங்கள் வீடுகளுக்குள்ளே அவர்களுக்கு பிரத்யேகமான விளையாட்டு இடங்களை வைத்திருப்போம். அந்த இடங்களில் வருகின்ற விபத்துக்கள் என்ன மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் அந்த ஒவ்வொரு விடயமாக நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நாங்கள் விழுகிறது, வலிக்கு விழுகிறது, அப்படி தடுத்து விழுகிறது, ரெண்டும் வீட்டிலோ கூடுதலாக நடக்கலும். அதில் வலிக்கு விழுகிறது வந்து அது நார்மலாக எங்களை வீட்டு நிலைமையில் டைல்ஸ் செய்கிறது இல்லாட்டி சிமெந்தி போட்டிக்கிற இடத்துல தண்ணிகள் விழுந்து இல்லாட்டியோ அதுக்கு மேலால் எண்ணெய் ஜாதிகள் விழுந்து வலுகிற தன்மையோடு வரும். அந்த வலுகிற தன்மையோட புள்ள எங்களுக்கு புள்ளையில் கட்டிப்பிடி வெட்டி எக்கலாது. புள்ளையில் அங்கிட்டு கிட்ட ஓடுவாங்க. ஓடுற நேரம் அந்த வலுகிற இடங்கள்ல போகிற நேரத்துக்கு வலிக்கினாங்கன்னா அவங்க வலிக்கு விழுகிற நேரம் பின்பக்கம் தலை பட்டுச்சுன்னா அதில் தலைக்கு வர ஆபத்துகள் கூட. நிச்சயமாக நேற்று முன்தினம் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருந்தேன், ஒரு காரினுடைய சிறிய டயர் ஒன்று ஒரு குழந்தையினுடைய பின்பக்கத்திலே உள்ளே சென்றிருந்தது போன்ற ஒரு போட்டோ வெளியாக இருந்தது. ஒரு குழந்தை விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இப்படியான விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னென்னா சில பிள்ளைகள் இருக்கிறாங்க டாய்ஸ் அந்த சின்ன சின்ன விளையாட்டு சாமான் எல்லா இடத்துலையும் போட்டு வைப்பாங்க. அது அதுகளுக்கு ஓடுவாங்க. ஓடுற நேரத்துக்கு அந்த டாய் மேலே கால வெஜி பாட்டிச்சேன்னா போயிட்டு வலகி புழுவாங்க. புழுகிற நேரத்துக்கு முன்பக்கத்துக்கு தான் பின்பக்கத்துக்கு தான் புழுவாங்க. அநேகமாக முன்னுக்கு இல்லை பின்பக்கம் தான் படுகிறதுக்கு இந்த வாய்ப்புகள் கூடுதலாக. அதே மாதிரி தடுக்கிற நேரத்துக்கு முன்பக்கத்துக்கு புழுகிறதுக்கு வாய்ப்புகள் கூட. தடுக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து சில நேரத்துக்கு இந்த வயர்கள் இந்த டிவிகளுக்கு இல்லாட்டி சம்மந்தமான வயர்கள் கூட்டு நடுவில் அங்கிட்டு இங்கிட்ட இழுபட்டு வச்சிருக்கும். சில நேரம் அயன் பாக்ஸில் இருக்கிற வயர்களும் தான் அது மாதிரி வயர்கள் ஈக்கிற நேரத்துக்கு அந்த வயர்களில் கால் தடுக்கி புழுகிறதுக்கு சான்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில நேரத்துக்கு டைல் போட்டி இப்போ ஊடனில் இல்லை சிமெந்தி போட்டிக்கிற ஊடனில் ஃப்ளோவை வந்து சில நேரத்துக்கு ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று வச்சு டிஃபரன்ஸ் ஒன்று வச்சு சமைச்சிருப்பாங்க. அதில் கூட கால் தட்டிப்பாட்டு புழுகிறதுக்கு ஏழுமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்லப்ஸ் ஆகாம கூடுதலான எங்கட கொழும்பு பக்கத்தில் நகர பக்கத்தில் காண இயலுமான காட்சியாக இருக்குது. ஆனால் அவங்களோட அந்த ஸ்லப்ஸில் மேலேருந்து கீழே ஸ்லப்புக்கு புழுகிற தன்மை ஒன்றும் நாங்கள் காண்கிறோம். அது என்ன அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஃபென்ஸ் இல்லாட்டி டிஃபென்சிவ் நாங்கள் சொல்கிற வேலிகள் சரியான மட்டும் இல்லாததால் பிள்ளைகள் வந்து அதில் இருந்து பனியை விழுகிறாங்க. அப்படி இல்லாட்டி ஏறி மேலேருந்து பனியை கொதிக்கிற நேரங்களும் காணப்படுது. அப்போ இந்த விழுகிறது வந்து சரியான பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மேலே தட்டுக்கு ஏற ஸ்டேர்கேஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது ஸ்டெப்ஸ், அதில் வந்து சில நேரத்துக்கு வெளிச்சம் போகாத தன்மையால் கால் வலிக்கு அப்படியே பனியை புழுகிற தன்மை. இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பிரச்சனை வருது. இது எல்லாத்தாலையும் அப்போ நாங்கள் இந்த எங்களுக்கு ஒரு பக்கத்துலேருந்து இப்படி விழுந்தா என்ன செய்கிறான்னு சொல்லி யோசித்ததை காட்டி நாங்கள் புலாமைக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்ன்றது தான் நான் நினைக்கிறேன் ஆக முக்கியமாக எங்களுக்கு தேவையாக இருக்குது. நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக விரிவாகவே கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கணும். யூடியூப் பக்கத்துக்கு செல்லுங்கள். யூடிவி தமிழ் HD என்கின்ற பக்கத்தில் யூடியூப் பக்கத்தில் எங்களுடைய மார்னிங் லைட் நிகழ்ச்சியினூடாக இது சம்பந்தமான விரிவான தகவல்களை பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இணைய விடயங்களின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செல்லும். அடுத்தது நாங்கள் நினைக்கிறது இந்த இது பாய்சனிங். பாய்சனிங்கிறது நாங்கள் நஞ்சு தன்மை உடம்புல கூறுறது. நஞ்சுத்தன்மைன்றது
குளிர்சேர்ந்து ஓவர்டோஸாக அவர் குளிர்சேர்ந்து கூடுதலாக குடித்தாலும் நஞ்சு தன்மையுண்டு வரும். அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டில் இருப்பாங்க ரெண்டு மூணு நோய்களுக்கு வரதங்களுக்கு மருந்து குடிக்கிற பெரியவங்க இருப்பாங்க. அவங்க எல்லா மருந்துகளையும் அவங்களுக்கு எடுக்க ஏழுமான இடத்துல வச்சு வைப்பாங்க. அந்த நேரத்தை புல்ல என்ன செய்யும், உமா வாப்பா குடிக்கிற மருந்தை பார்த்துட்டு இருந்துட்டு புல்லையும் எடுத்து மருந்து குடிக்க தொடங்கும். அதால் ஓவர்டோஸ் ஆகி என்ன மருந்து கொடுத்தேன் எங்களுக்கு தெரியாது. கடைசிக்கு புல்ல ஒன்று நின்று மயக்கம் போடும், இல்லாட்டி வவுத்தால் போகும், அப்படி இல்லாட்டி புல்ல புல்லட வார வித்தியாசங்கள் காணையிலும் அதுக்கு பிறகு தான் புல்ல என்ன சரி நஞ்சு எடுத்துப்பாங்க. நஞ்சு தன்மையோட உடம்புல இருக்கும் சரி நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாருங்க. அதே மாதிரி நாங்கள் நினைக்கிற இப்போ இந்த சில நஞ்சு தன்மைகள் எலிக்கு வைக்கிறது, எலி மருந்து, பூச்சி மருந்துகள் கூட அதில் எல்லாம் என்ன செய்ய அந்த ஈக்கிற இடத்துலேருந்து புள்ளிகள் அதில் வாசத்துக்கு அந்த புள்ளிகள் எடுத்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாங்கள கூட அதுலேயும் நஞ்சு தன்மை வந்து வரையிலும். இனி இது சொல்லி இந்த விஷயங்களையும் நாங்கள் அந்த இடங்களில் வைக்காமல் புள்ளியோடு கிட்ட வராத இடத்தோன்ல எங்களுக்கு வைக்கலுமானால் முக்கியமாக நல்லமாக நிச்சயமாக இந்த நஞ்சுகளை பயன்படுத்துவது, மருந்துகளை பிள்ளைகள் பயன்படுத்துவது, அதுவும் குறிப்பாக இப்பொழுது வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகள் சம்பந்தமாகத்தான் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதிகமான நேரம் நீங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கின்றீர்கள். அந்த பொதுவாக சொல்வார்கள், கடந்த காலங்களில் அம்மாக்கள் அப்பாக்களுக்கு பிள்ளைகளுக்கான அந்த ஒதுக்க வேண்டிய அந்த குவாலிட்டி டைம் என்று சொல்கின்ற நேரத்தை ஒதுக்காத சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த வருடத்தை பார்க்கும்போது அதிகமாக வீடுகளுக்குள்ளே இருக்க வேண்டிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒன்றாகவே அதிக அளவில் இருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதே நேரம் இங்கே நிறைய விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அங்கே தந்தையாக இருந்தால் அவருடைய தொழில் இழப்பாக இருக்கட்டும், தாயாக இருந்தால் அவர் தொடராக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், இப்பொழுது குடும்பங்களுக்குள்ளே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது. அவர் அந்த சூழ்நிலைகள் பிள்ளைகள் சரியாக பார்க்கப்படாத பராமரிக்கப்படாத சூழ்நிலைகளும் இருக்கின்றன. அதாவது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வீட்டு வன்முறைகள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. இந்த சூழ்நிலைகள் பிள்ளைகள் தூரமாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் குழந்தைகள் என்பவர்கள் உங்களுடைய செல்வங்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு பற்றி நீங்கள் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எனவே முக்கியமாக நாங்கள் இரண்டு விடயங்களை பேசியிருக்கின்றோம். ஒன்று வழிக்கு விழுகின்ற விடயம், அதே நேரம் நஞ்சருந்துதல் என்பது ஒரு குழந்தையின் உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான விபத்தாக இருக்கின்றது. இந்த மூன்று முக்கியமான விபத்துகள் இருக்கின்றன. நான் விசமாக பேசுவோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போனோம்னா, அடுத்தது நாங்கள் நினைக்கிற நெருப்பு, ஃபயர் பேர்ன்ஸ்னு சொல்கிற நெருப்பு மட்டுமில்லை, பத்துறது என்ன சரி ஒரு பத்துறது. இது வந்து எங்களுக்கு நெருப்பால் வார பத்துறது எடுக்கவும் மேலும், அதே மாதிரி கெமிக்கல் பேர்ன்ஸ் நாங்கள் எடுக்கலும் என்ன சரி ஒரு கெமிக்கல் ஒன்று முகத்தில் புலந்து இல்லாட்டி அப்படி வார பத்துறதெல்லாம் எடுக்கவும் மேலும் அநேகமாக கூடுதலாக எங்களுக்கு காணலுமா சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணி மேல ஊத்தி பண்றது. இது ஆக கூடுதலா காணலாம். இப்ப இந்த பிள்ளைகள் எங்களுக்கு கொண்டு வருவாங்க, அந்த பிள்ளைகளோட முகத்துல அநேகமா முகத்துல தான் போலும். என்னடா அந்த புள்ள பண்ணி அந்த ஹீட்டர் மாதிரி இருக்கிறதுல அந்த வயரத்தான் இழுக்கும் புள்ள போயிட்டு மேல இழுக்கிட்டு அந்த வந்த அந்த சுடு தண்ணி மேலே முகத்துல தான் விழுற சான்ஸ் இருக்கு. முகம் உடம்பு எல்லாம் பத்துற நிலைமையோடு காணலாம். அப்போ அது அதே மாதிரி கெமிக்கல் பேர்ன்ஸ் எல்லாம் சில நேரத்துக்கு இந்த ஸ்ப்ரேஸ் பண்ணுறது நாங்கள் இப்போ கூடுதலாக பாய்க்கிறோம். இந்த ஸ்ப்ரேஸ் பாய்க்கிறது நாங்கள் ஹேண்ட் ஸ்ப்ரே இருந்தாலும் தான் சில நேரத்துக்கு முகத்தை ஸ்ப்ரே பண்ணிக்குவாங்க பிள்ளைகள். அந்த மாதிரி கூடுதலாக பிள்ளைகள் வருவாங்க முகத்துக்கு இந்த சானிடைசர்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்ணுகளுக்கு போட்டுக்கிட்டு கண்ணில் பேர்ன்ஸ் வந்த பிள்ளைகள் வருவாங்க. தொடர்ந்து பேசுவோம். அழைப்பில் ஒரு நேர் இருக்கிறார். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு கதைக்கிறீங்க, எங்க இருந்து கதைக்கிறீங்க? நான் வண்ணாட்டுல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க. என்ன பேர் வந்து இல்லாம் ரெண்டு ஒரு இந்த மகன் ஒன்று இருக்காரு, 2 வயசு. அவர் என்னன்னு சொன்னார், 2 வயசு இருக்கும்போது அந்த மன்னனை வந்து சிவப்பு கலர்ல இருக்கிறதால வந்து ஒரு பொட்டில வச்சிருந்த டைம் அவர் குடிச்சிட்டாரு. மன்னனை குடிச்சு இப்ப அவருக்கு 4 வயசு ஆகுது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணோம். இப்ப அந்த அவருடைய ஒரு கண் ஒன்று வந்து வாக்கு கண் மாதிரி வந்து சில நேரங்கள் அந்த கண் தெரியுது இல்ல, கண் எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஒரு கிட்டத்துலதான் நடந்துட்டு இருக்குது. அந்த மன்னனை குடிச்சதால வந்த எஃபெக்டா இல்லாட்டி வேற எதுமானு கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ள. இல்ல, அது மன்னனுக்கு வந்த எஃபெக்ட் ஒன்று இல்ல. அது அவரை 2 வயசுண்டா நான் நினைக்கிறேன். இப்ப 2 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் 4 வயசு. ஓ, 4 வயசுன்னா இப்பதான் அந்த பிள்ளைக்கு சில விஷயங்கள் அறிமுகமாகிற வயசு. பார்வை குறை இருக்கும் அந்த கண்ணில், அது முந்திந்து இருந்தவண்டா இருக்கவும் மேலும். நான் நினைக்கிறேன் கண் சம்பந்தமான மன்னரில் இருக்கிறார் டாக்டர் உண்டு, அவருக்கு போயிட்டு காட்டிக்கலும், அப்படி இல்லாட்டி இங்கே
லேடி ரிஜ்வி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காட்டிக்கோ, மேலும் கிளினிக்கு வந்து கண்ணு. அது வந்து இந்த மண்ணெண்ணைக்கு வர பிரச்சனை இல்லை. நான் சொன்னது மண்ணெண்ணெய், மண்ணெண்ணையும் அந்த பாய்சனிங் உள்ளுக்கு வரும். அது மண்ணெண்ணையும் பிள்ளைகள் குடிக்கிற தன்மை இருக்குது. ஆனால் அநேகமாக அந்த மண்ணெண்ணையால் பெரிய பிரச்சனை வாரல, அது மண்ணெண்ணெய் வெளியாகிடும். அதுக்கான நீங்கள் வெறி வச்சின வாரலன்னு சொல்லி இந்த வீட்டில் வச்சுட்டு இந்த சரி வரவும் வராது. நீங்கள் அதை இந்த நாங்கள் அன்றைக்கும் பேசினோம் அது சம்மந்தமாக, மண்ணெண்ணெய் குடித்த பிள்ளையில சத்து எடுக்க வைக்க வானம், அந்த பிள்ளையில எவ்வளோ சுருக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுமோ அவ்வளோ சுருக்காக கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க தேவையான மருந்தெல்லாம் செய்வாங்க. இன்னொரு அழைப்பாளர் இருக்கிறார் நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அஸ்ஸலாம், யார் கதைக்கிறீங்க? நான் இந்த வாழைச்சினையிலிருந்து எம்எஸ் ஹுசைன் பேசுகிறேன். சொல்லுங்க ஹுசைன். எங்களோட வீட்டில் எங்களோட பிள்ளை என்ன செய்யறேன்னா, கீழே அந்த டொய்ஸ் அதில் விளையாடி எழுத்துல நேரம் கீழே விழுந்தோடனே தலையில் டக்கண்டு என்ன செய்யுதுண்டா குயிக்கண்டு அந்த தலை கொஞ்சம் அவடத கட்டியாகுது. அந்த மாதிரி விஷயத்த ஏன் அப்படி குயிக்கண்டு அப்படி ஆகுது என்று சொல்லி கேட்குறேன். அப்படி வார நேரமே செய்யலாம். கீழே விழுந்து தலை அடிபடும் போதா அப்படி வீக்கம் வருகிறது? ஓ, அப்படி வந்தோடனே அந்த நேரம் நாம் என்ன செய்யலாம்? நன்றி ஐயா உங்களுடைய கேள்வி. கீழே விழுந்து வீக்கம் வருதுண்டா, அநேகமாக அது ரத்தம் போகிற தன்மை உண்டா தான் இருக்க வேணும். அந்த நேரத்துக்கு நீங்கள் செய்யவில்லமான விஷயம் தான் உங்களுக்கு ஐஸ் கட்டி கொஞ்சம் எடுத்து ஐஸ் இந்த ஒரு பேக் ஒன்றில், ஷாப்பிங் பேக் ஒன்றில் சரி என்ன சரி பேக் ஒன்றில் ஐஸ் கொஞ்சம் போட்டோம், அந்த வீக்கம் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மாதிரி தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருக்குது. அந்த நேரம் ரத்தம் போகிற தன்மை குறையும். அதே மாதிரி கூடுதலாக அதை மாதிரி நடக்குதுண்டா என்ன சரி, அது ரத்தம் சம்மந்தம் ரத்தம் கட்டி ஆகிற சம்மந்தமான பிரச்சனை அந்த பிள்ளைக்கு இருக்கலும், அது அப்படி வருதுன்னா நீங்கள் பெரிய டாக்டர் மட்டக்களப்பில் இருக்கிற டாக்டரோண்ட போயிட்டு காட்டி அது சம்மந்தமான ஸ்க்ரீனிங் சொல்கிற ப்ளீடிங் சம்மந்தமான ஸ்க்ரீனிங் செஞ்சுக்கிறது நல்லம்னு நினைக்கிறேன். முக்கியமாக அவங்க அந்த அந்த நடந்த உடனே ஐஸ் கட்டி கொஞ்சம் ஒரு பேக் ஒன்றில் போட்டு வைங்க. அது நார்மலாக எல்லா இடத்துலையும் வேணால் சுடுதண்ணியால் ஒத்தனை குடிக்குவானா, மற்ற பக்கத்தால் சுடுதண்ணியால் ஒத்தனை கொடுக்கிட்ட கூடுதலான ப்ளீடிங் நடக்கும். நிச்சயமாக தொடர்ந்தும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக விரிவாக பேசுவோம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த COVID-19 காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டம், வீடுகளுக்குள்ளே எல்லோரும் முடங்கி போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விபத்துக்கள் இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அவற்றை எப்படி கண்காணிப்பது என்பது சம்பந்தமாக விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். லேடி ரிஜ்வி வைத்தியசாலையினுடைய வைத்தியர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ருஷ்தி அவர்கள், அவர்களோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் 3 முக்கியமான பகுதிகளை பேசியிருந்தீர்கள். அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை தான் ஏதாவது ஒன்றை விழுங்குவதனூடாக மூச்சு திணறல் ஏற்படுவது. அதில் வந்து அதுதான் ஷாக்கிங்னு நாங்கள் சொல்கிறது, மூச்சு திமிட்றதில் வந்து இல்லாமல் முக்கியம். சில நேரத்துக்கு நாங்கள் நினைப்போம் இந்த பலூனால் ஒன்றும் நடக்கிற இல்லைன்னு சொல்லி நினைப்போம். சில நேரத்துக்கு ஷாப்பிங் பேக்ஸ் நாங்கள் போடுவோம், ஷாப்பிங் பேக்ஸால் ஒன்றும் நடக்கிற இல்லைன்னு சொல்லி நினைப்போம். அப்போ அந்த பலூன் மாதிரியால் வந்து வெடிச்சுன்னு அந்த ரப்பர் பார்ட் வந்து வாயில் சிறிய தொந்தர் விருங்கலும். நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்ப்போம், அதில் இருக்குது. நான் யூகேயில் எடுத்த வீடியோ ஒன்று, அந்த யூகேயில் எடுத்த வீடியோன்றதுக்கு இது வந்து எங்களுக்கு இங்கே எங்களோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள், அவங்களுக்கு காணையிலும் எவ்வளோ விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு 6 நிமிஷம் வீடியோ உண்டு. அந்த வீடியோ காட்சிகளின் ஊடாக நிறைய விடயங்கள் எப்படி இடம்பெறுகின்றன சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்கும். அதே நேரம் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அந்த வீடியோ காட்சிகளை நேர்கள் பார்க்கின்ற அதே வேளை இந்த விழுங்குவதன் ஊடாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை விழுங்குறது, அதாவது நாங்கள் விழுங்குறதால ஒரே பயணம் மூச்சு எடுக்கிறது கஷ்டமாகி பிள்ளைகளுக்கு வருத்தமாகலாம். அப்போ நாங்கள் இதில் முக்கியமாக அது நடக்கலமான விஷயங்கள் நாங்கள் சொன்ன பலூன், ஷாப்பிங் பேக் இல்லாட்டி நாங்கள் பிளாஸ்டிக் பேக்ஸ் நடக்கலும். அதே மாதிரி சின்ன டாய்ஸ் நாங்கள் சின்ன விளையாட்டு சாமான்கள், அந்த விளையாட்டு சாமான்களை வாயில் போட்டு விழுங்கி பிளாக் ஆகல, மூடிகள் சில நேரத்துக்கு இந்த பாட்டில்களில் மூடிகள் கூட அழகாகிக்கிறதால் வாப்புலையில் வாயில் போட்டது பார்ப்பாங்க, அதால் மூச்சு திணறுதல் வரையிலும்.
அதே மாதிரி இல்லாட்டி அதே மாதிரி அதுகளால் நாங்கள் அந்த மாதிரி சாமான்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குற இடத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, என்னடா நீங்கள் இந்த பிள்ளைக்கு இந்த 3 வயசு கீழே பிள்ளைகளுக்கு இதை கொடுக்குவோம் நம்ம சரி இந்த டாய்ஸில் போட்டிப்பாங்க, ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதை எடுத்து கொடுப்போம், கொடுத்தோடனே பிள்ளைகளை அதில் இருக்கிற சாமான்களை கலட்டி வாயில் போட்டுக்குவாங்க. இந்த இது விஷயங்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேணும். மூச்சு தன்னுடன் இந்த மூச்சு திணறுதல் இதெல்லாம் நடக்கலாம். அதே மாதிரி அடுத்த சில நேரங்களில் இப்பொழுது பெரியவர்களும் சில நேரங்களில் கவனிக்காமல் சில வழிகளை வைத்துவிட்டு செல்வாங்க. ஓ, இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, இந்த நாங்கள் அந்த அவன் புள்ளை ஒரு டெஸ்ட் பண்ணுது, இந்த நெருப்பு பாத்துறது அந்த பிள்ளைக்கு அது அழகாக இருக்கும். அந்த நெருப்பு ஒரு விஷயம் முடிஞ்சிடும், அந்த நெருப்பால் அந்த வீடு அப்படியே அந்த நெருப்பு எடுத்து பிள்ளையும் எல்லாரையும் இல்லாமத்துக்கு அந்த நெருப்பால் எழும். அதே மாதிரி கத்தி, இந்த மாதிரி கத்தியெல்லாம் பிள்ளைகளுக்கு எடுக்க ஏழுமான இடத்துல வச்சு வைப்பாங்க. நாங்கள் அடுத்த இது 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 இந்த விஷயம் கடைசிக்கு நாங்கள் பேசுவோம்னு சொல்லி நினச்சோம். அதனால் இந்த வெட்டி படுறது, குத்தி படுறது, சிலது நானாக தம்பி குத்துறது, புள்ளை தங்கச்சியை நானாக குத்துறது, அதே மாதிரிகள் கூட நடந்துருக்க ஏறும். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த காய்ச்சல காணலமான இந்த இந்த கரண்ட்டுக்கு அவங்க வயர் அடிக்கணும். கரண்ட் மட்டும் இல்லை, அவங்களுக்கு விலங்கு தீன சில சில விஷயங்கள் இருக்குது. அந்த இதுக்கு மேலே ஏறு ஏழும் அந்த புள்ளிகளுக்கு, அந்த ஏறு ஏழுமான இடத்துகளில் ஏறி பனிய புள்ளியலுமான தன்மை உண்டு இருக்குது. அதையும் எங்களை பார்க்கல. இந்த மாதிரி இந்த இந்த புள்ளிகள் சில நேரத்துக்கு இரும்பு பொருட்களால் அடிப்பாங்க, அதில் கூட மிச்சம் கவனமாக பார்த்து கவனமாக வேணும். அதில் அதில் இந்த பிள்ளை இந்த தாய் வந்து ஒரு மருந்து பாவிக்கிறா, மருந்து பாவிக்கிற இடத்துல அந்த மருந்து வச்சிக்கிற இடம் உங்களுக்கு விளங்குது, மருந்து வந்து வச்சிக்கிற எடுக்கலமான ஒரு இடத்துல வச்சிக்க இந்த பிள்ளை பார்த்துட்டு இருந்துட்டு இந்த மருந்தை அந்த பிள்ளைக்கு எடுக்கலமான அளவுக்கும் அந்த மருந்தை டக்குன்னு எடுத்து அந்த பிள்ளை எடுத்து அந்த மருந்தை சாப்பிட்றீங்களா. நாங்கள் நினைக்க எல்லா இது லேசான மருந்து அப்படின்னு சொல்லி நினைக்க இயலாது. அது வந்து ஓவர்டோஸ் ஆகினாண்டா சின்ன நேரங்களில் பெற்றோர்கள் செய்வதை பார்த்து அப்படியே செய்வாங்க. அதே மாதிரி இதுக்கு நாங்கள் என்ன செய்யலும் அது தன்னை இதில் காட்டுறாங்க, என்ன மிஷஸ் எடுக்க வேணும். நிச்சயமாக அதே நேரம் இந்த வீடியோ காட்சியின் ஊடாக பிள்ளைகள் எப்படியான விடயங்களை செய்கின்றார்கள், அதே நேரம் அதனை எப்படி தவிர்த்து கொள்வது என்பது சம்பந்தமான காட்சிகள் தான் இது. ஒரு நாங்கள் அவங்களுக்கு கவர் அவுட்லெட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது, இந்த மாதிரி கத்தியல் வெட்டி படுற விஷயங்களை எங்களுக்கு தேவையான இடத்துல பிள்ளைகளுக்கு கிட்ட வராத இடத்துல வச்சுறது நெருப்பு தரந்தான். அதே மாதிரி மருந்துகள் அதையும் எடுக்க இல்லாத இடத்துல வைக்கிறது. இது மட்டும் இல்லை, நாங்கள் சொன்ன மற்ற விஷயங்களும் நாங்கள் சொன்ன ரோட்டில் வயர்கள் வீட்டில் இருக்குதுண்டா, அந்த வயர்களை தடுத்து அந்த வயர்கள் ஏழுமான அளவுக்கு கால்களை படாத மாதிரி வைக்கிறது. எங்களுக்கு தடுக்கலும்னா நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு சம்பந்தமான எல்லா இந்த பாதுகாப்பையும் எங்களுக்கு கொடுக்கல. நிச்சயமாக இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றன, 5 முக்கியமான பாதிப்புகள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கும்போது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் மீதான சந்தேகங்கள் இருந்தால் அலைங்கள் 0112-5053-52 0112-5052 என்பது எங்களுடைய தொலைபேசி நக்கம் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் கண் சார்ந்த ஒரு நிபுணராக இருக்கின்றீர்கள். பிள்ளைகளுக்கு சாதாரணமாக இந்த கண் சார்ந்து ஏற்படக்கூடிய விபத்துக்கள் என்ன மாதிரி இருக்குது, அதுவும் இந்த விடுமுறை காலங்களில் வீடுகளுக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விபத்துக்கள் ஏற்படுத்திருக்காங்க? இப்போ நாங்கள் பேசின விபத்துகள் 5 விபத்துகளையும் எங்களுக்கு மரணம் கொண்டு வர இயலுமான விபத்துகள். ஆனால் கண்ணுக்கு வர விபத்துகள் மரணத்துக்கு சம்பந்தமான இல்லை, மரணம் அநேகமாக வராததில்ல. ஆனால் கண் பார்வை இல்லை அப்போ சில விபத்துகளால், ஆனால் அநேகமாக நான் காண்ற விபத்துகள் தான் வெட்டி பட்டு வர்றது, சில நேரத்துக்கு கத்தியால் வெட்டி பட்டுறது, அதே மாதிரி கம்பு இல்லாட்டி என்ன சரி ஒரு பிளாஸ்டிக் துண்டு உண்டால் கண் குத்தி பட்டு வர்றது, அது மாதிரி போல்ஸ் விளையாடுவாங்க, விளையாடுற போல் வந்து கண்ணுக்கு பட்டு இருக்கும், அதால் வந்து கண் உள்ளுக்கு ரத்தம் கசஞ்சு அப்படி வர்றது. அதே மாதிரி எங்களுக்கு கண்ணிலும் இந்த கெமிக்கல் பேர்ன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறது கூடுதலான பண்பார்வை இல்லாமல் போகிறது ஒன்று தான் இந்த
இந்த கெமிக்கல் பர்ன்ஸ் லைம் நாங்கள் சொல்கிற சுண்ணா சுண்ணா போயிட்டு கண்ணுகளும் போயிட்டு சில வீட்டில் சாப்பிட்றதுக்கு சில நேரத்துக்கு சுண்ணா வச்சு வைப்பாங்க சில வீட்டுகளில் அந்த சுண்ணாவை உள்ள கண்ணுக்கு போட்டுக்கும் இல்லாட்டி வேறு எங்கே சரி இருக்கிற சிமெந்திகள் மாதிரியெல்லாம் கண்ணுக்கு போட்டுக்கும் அதால் வர விபத்துகள் அதெல்லாம் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான் எல்லா வீடுகளிலும் சானிடைசர் முக்கியமா தேவை எவ்வளவு அவசரமா கழுகலுமோ அவ்வளவு அவசரமா ஒரு தடவை சொல்லியிருந்தீர்கள் நெருப்பு பற்றினால் உயரமான இடத்திலிருந்து நீர் வழிந்தோடுகின்ற வகையில் கண்களை கழுவுவதாக கண்கள் கழுகுறதும் அதே மாதிரி தான் சவுக்கரமணம் போடுவானம் மேலே கண் பக்கத்துலேருந்து ஒரு ஷவரண்டு மாதிரி கண்ணுக்கு படுகிறதுக்கு மாதிரி அவங்களுக்கு தண்ணியால் கழுகலும் சுடு தண்ணியோ இல்லாட்டி அவங்களுக்கு எழுமான சேலைன் மாதிரி எடுத்துக்க எழுமடா சேலைன் ஒரு சேலைன் நார்மல் சேலைனில் ஒரு பக்கத்தை ஓட்டையாக்கி அதால் வர தண்ணி தான் மிச்சம் நல்ல அது செய்ய கஷ்டம் அதில் தேடி தேடி இருக்கையில் அது வீட்டில் எந்த நிலம் அது மாதிரி இருக்காது ஆனால் சுடு வச்சு ஆறுன தண்ணியோ சுடு நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி உங்களுக்கு மினரல் வாட்டர் இருக்குது மினரல் வாட்டர் எல்லா வீட்லேயும் மனையமாக இருக்குது அது மாதிரி மினரல் வாட்டர் உண்டாலும் சரி நல்லா கண்ணை கழுவிடும் அந்த கண்ணை கழுகுறதால அதில் வந்து வர பாதிப்புகள் அதிகமாக குறைஞ்சி போயிட்டுரு அப்போ என்ன நாங்கள் செய்ய வேணும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு சம்மந்தமாக கண்ணில் டாய்ஸ் விளையாட்டு சாமான்குள்ளே அவங்க கண்ணுக்கு அழைப்பாங்க கண்ணுக்கு பட வச்சுக்குவாங்க அதே மாதிரி எங்களுக்கு முக்கியமாக காணலமான ஒரு விஷயம் தான் இந்த பிஸ்டல்ஸ் சின்ன சின்ன இந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பாவிக்கிற துப்பாக்கிகள் அதில் சின்ன போல புல்லட்ஸ் போட்டு அதில் ஷூட் பண்ணுவாங்க அநேகம் பிள்ளைகளோட கண்ணில் பார்வை முற்றாவே இல்லாமல் போயிட்டு இருக்குது அது கண்ணில் பட்டோடனே கண்ணில் சரியான ஒரு வேகமாக படுகிறது கண்ணுக்கு கண்ணுக்கு பட்டோடனே கண்ணில் உள்ளுக்கு வெளியில் கண்ணில் ஒன்றும் இல்லாமல் அது இருந்தாலும் உள்ளுக்கு சில நேரத்துக்கு பிரச்சனைகள் விலங்கையிலும் அதே மாதிரி பிள்ளைகள் இப்போ எல்லோரும் கூடுதலாக நானா தம்பி தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து விளையாடுற நேரத்துக்கு விளையாடுற ஒத்தட கை மற்றவர்கள கண்ணில் படையலும் கூடுதல் நாங்கள் காணுறதில் பின் இன்றைக்கும் கூட அது மாதிரி வந்தாங்க அப்போ அது மாதிரி கண் கண் இந்த கண்ணில் மற்றவர்கிட்ட கையோ அவங்களோட கையோ பட்டு சில நேரத்துக்கு பிரச்சனைகள் வரையலை ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நாங்கள் மறந்து செஞ்சால் எல்லாம் சோகமாகும் சோகமாகாமல் இல்லை ஆனால் கத்தியால் வெட்டிப்படுறது குத்திப்படுறது அப்படி இல்லாட்டி ஆணிகள் வந்து குத்திப்படுறது போல் அதுகளில் சில நேரத்துக்கு பார்வைக்கு பாதிப்பு வரையலும் அதே மாதிரி கண் மட்டும் இல்லை இப்போ இந்த சாமான சம்பந்தமான நாங்கள் இன்ஜரிஸை மூணு வகையாக நாங்கள் பிரிக்கலாம் எங்களுக்கு பிளண்ட் இன்ஜரி பிளண்ட்டாக புண் ஆகாமல் மேலால் படுறது நாங்கள் போலை மாதிரி இயலை எடுத்து போலையால் மேலால் படுகிறது அப்படி ஒத்தரையால் குத்தி படுறது அதை மாதிரி இல்லாட்டி கட் இன்ஜரி நான் சொன்னது கத்தியால் படுகிற இன்ஜரி கத்தி ஒன்று இல்லாட்டி பென்சில் ஒன்று அப்படி இல்லாட்டி குத்தி பட்டு டேமேஜ் ஆகிற இன்ஜரி அடுத்து தான் கெமிக்கல் இன்ஜரி நாங்கள் சொன்ன இன்ஜரி அப்போ இது முன்னையும் நாங்கள் தவிக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு தவிக்கலுமான மாதிரிக்கு அந்த சூழல் வந்து சரியாக இருக்கலும்டா நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பாதிப்பு பாதுகாப்புண்டு எங்களுக்கு ஏற்படுத்தலும் நிச்சயமாக தொடர்ந்து இது சம்பந்தமாக விரிவாக பேசுவோம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர் ஃபியூச்சர் மினிஸ்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய ஃபியூச்சர் மினிஸ்ட் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் வீடுகளில் இருக்கின்ற இந்த விடுமுறை காலங்களில் வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள் அது சார்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் லேடி ரிஜுவே வைத்தியசாலையினுடைய வைத்தியர் டாக்டர் ருஷ்தி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு அழைப்பாளர் வந்து எங்களுடைய தயாரிப்பாளரிடம் கேட்டிருந்த கேள்வி பொதுவாக வீடுகளிலே நுழம்பை விரட்டுவதற்காக நுழம்பு திரிகளை பயன்படுத்துவார்கள் கோயில் பயன்படுத்துவார்கள் அதனை ஒரு குழந்தை எடுத்து சாப்பிட்டு விட்டால் அது நஞ்சாகுமா அதனை எப்படி கையாளுவது அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுமா என்றால் பிள்ளைக்கு என்ன மாதிரியான முதலுதவிகளை செய்வது என்பது கேட்டிருந்தார் ஓ அது நஞ்சாகிறதுக்கு நஞ்சாக ஏதும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னா அதை புள்ள சாப்பிட்றதுக்கு பிறகு சத்தி எடுக்க வைக்கலும்டா நல்லம் ஆனால் அது கட் நல்லம் நீங்கள் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க தேவையான அதில் வர சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்க தேவையான மருந்துகளை செய்வாங்க செல்வாங்க அப்போ
அன்றைக்கி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அந்த போன முறை இதில் வச்சு. ஒரு பிள்ளை என்ன மருந்து குடிச்சிக்கின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகும், என்னென்னா போன உடனே கண்டுபிடிக்க கஷ்டமாகும். அவங்க அதில் வர சைட் எஃபெக்ட்ஸ், இப்போ இவங்களுக்கு சீனி குறையுதா, இல்லாட்டி ப்ரெஷர் குறையுதா, தனித்தன்மை குறையுதா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அப்சர்வேஷன் உண்டு, பீரியட் உண்டு பண்ணுவாங்க. அநேகமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சரி, சில ஆக்கள் இருக்கிற பிரச்சனை தாங்க, இவ்வளோ அவசரமாக கொண்டு வந்தோம் பிள்ளைய, இவங்க ஒன்றும் செய்கிறாங்க இல்லையே, எங்கள்ட பிள்ளைக்கு பார்க்குறாங்களே இல்லையே, இல்லை அப்படி இல்லை, அவங்க அப்சர்வேஷன் ஒன்று பண்ணுவாங்க இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது. அப்படி இல்லை முறைய பயணம் ஒருத்தருக்கு மறந்து பண்ணவே இல்லாது, அது அந்த அப்சர்வேஷனில் என்ன சரி அவங்களுக்கு பிரச்சனை ஒன்று வந்துச்சாண்டா அதுக்கு தான் அவங்க மறந்து செய்வாங்க. செய்கிறதோட அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும்டா இந்த மருந்து தான் இந்த புள்ள சாப்பிட்டு இருக்குது, இந்த சாமான் இந்த நாங்கள் இப்போ சொல்கிற முழு தெரி இந்த இந்த கோயில் மொஸ்கிட்டோ கோயில் இந்த இதான் சாப்பிட்டீங்கன்னு அவங்க தெரியும்டா. அதில் இருக்கிற மருந்து என்னது, அதுக்கு என்ன ஆன்டிடாட்டுண்டா, அதுக்கு என்ன அதுக்கு தேவையான அடுத்த மருந்து என்னன்னு சரி பார்த்து அவங்க கொடுப்பாங்க. அன்னி நீங்கள் வீட்டில் அதை சம்மந்தமாக பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவசரமாக வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது தான் முக்கியமாக தேவையாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அப்படியான விடயங்கள் இருக்குமாக இருந்தால் இந்த மருந்தை தான் சாப்பிட்டிருக்கின்றது, இந்த நஞ்சு பொருளை தான் பிள்ளை உண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அந்த சாம்பிளையும் எடுத்துக்கொண்டு சொல்வீர்களாக இருந்தால் வைத்தியர்களுக்கு அதற்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கு இலக்குவாக இருக்கும். எனவே அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அவற்றோடு நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்லுங்கள் என்பதை தான் ஞாபகப்படுத்துகின்றோம். நீங்களும் அழைக்கலாம் 0312-5442 என்பது எங்களோட தொலைபேசி இலக்கம். அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று பெற்றோர்களுக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த கையடக்க தொலைபேசிகள். ஒரு கால பகுதிகளில் பிள்ளைகளுக்கு கையடக்க தொலைபேசிகளை கொடுக்காதீர்கள், இலத்திரனியல் உபகரணங்களை கொடுக்காதீர்கள் என்பதாக பரவலாக பேசி கொண்டிருந்த நாங்கள். கிட்டத்தட்ட 2019 டிசம்பர் 2020 ஜனவரி வரையில் நாங்கள் இதற்கு எதிராக பேசி கொண்டிருந்தவர்கள். மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ஆகும்போது விரும்பியோ விரும்பாமலோ பிள்ளைகளுடைய கைகளில் இன்று கையடக்க தொலைபேசிகளை தூக்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு பெற்றோர்களை தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் என்பது மிகப்பெரிய அளவில் வந்திருக்கின்றது. இது பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் என்பதை தாண்டி குழந்தைகளாக இருக்கின்ற 1-2 குழந்தைகளும் கூட இன்று மொபைல் ஃபோன் இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று அடம் பிடிக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் மாறியிருக்கின்றன. யூடியூபில் இருக்கின்ற வீடியோக்களை பார்த்து அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகளை மாற்றிக்கொள்கின்ற அளவுக்கு பிள்ளைகளுடைய நிலை மாறியிருக்கின்றது. இப்படியாக இருக்கின்ற பிள்ளைகளை கையாளுவது எப்படி என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் பல பெற்றோர்கள். இதனை எப்படி கையாளுவது? இதுதான் இப்போ இருக்கிற ஆக பெரிய பிரச்சனை. என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு நாங்கள் 6 மேலே பிள்ளைகள் எடுத்தோம்டா, அநேகமான 6 பேர் மேலே பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஃபோனில் கிளாஸஸ் நடக்குது, நாங்கள் ஜூமில் கிளாஸஸ் நடக்குது. அப்போ அந்த அதை பார்த்துட்டு இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற 5 கீழே இருக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கும் கிளாஸஸ் தேவை, அவங்களுக்கும் நாங்களும் படிக்க நாங்கள் எங்களுக்கும் ஃபோன் வேணுன்ற அளவுக்கு அவங்க கேட்குற அளவுக்கு இப்போ குடும்பங்களில் பிள்ளைகள் நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் முந்திலேருந்து சின்னம் என்னென்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்குவானு சொல்லி இப்போ அடிக்ஷன் வந்து சின்ன பிள்ளைகளை தாளாட்டுறதும் கூட ஃபோனில் இருக்கிற யூடியூப்பில் இருக்கிற ஒரு இதோன்னு போட்டு பிள்ளைய தாளாட்டுற அளவுக்கு இப்போ வந்திருக்குது. இது நான் நினைக்க பெரிய பிரச்சனையாக முன்னுக்கு மாறையிலும் இதில் சைக்கலாஜிக்கல் பாட்டு ஒன்று மிச்சம் இருக்குது. சைக்கலாஜிக்கல்னா பிள்ளைக்கு அடிக்ஷன்னு சொன்னால் இது தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் பலகத்காரமாக அம்மா பாப்பாவோட சண்டை பிடிச்சி கேட்குற ஒரு நிலைமை ஒன்று வந்துச்சேன்னா அது நல்லம் இல்லை. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பிள்ளைக்கு அந்த செல்ஃபோன்ஸ் மெயினாக செல்ஃபோன் நார்மல் ஃபோன் இல்லை நாங்கள் செல்கிறது வீடியோஸ் பார்க்கலுமான ஃபோன்ஸ் கொடுக்காமல் இயக்கலுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல அதை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்க வேணும். இனி இந்த நிலைமையில் இன்று பிள்ளைகளுடைய இந்த அடிக்ஷன் என்பது எந்த அளவுக்கு மாறியிருக்கிறது என்றால் நேற்றைய தினம் நான் ஒரு பார்த்த நிகழ்வை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு குழந்தை ஒரு 5:30-6 ஆகும் போது அம்மாவிடம் எனக்கு சோறு தாருங்கள் என்று கேட்கின்றேன். அந்த தாய் கேட்கின்றால் இப்பொழுது நீங்கள் சோறு சாப்பிடுவதற்காக சோறு கேட்கின்றீர்களா அல்லது ஃபோன் பார்ப்பதற்காக சோறு கேட்கிறீர்களா என்ற நிலை மாறியிருக்கின்ற அந்த தாய் கேட்க அந்த உரையாடலை நான் பார்த்து கொண்டிருந்தேன்.
நிச்சயமாக பிள்ளைகள் சாப்பிட சோறு தாரங்கள் சாப்பிடுவதற்கு என்று கேட்கின்றார்கள் மொபைல் போனை பார்ப்பதற்காக. இந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய எடிக்ஷன் மாறி இருக்கிறதாக இருந்தால் இதனை எப்படி பெற்றோர்கள் கையாளுவது? அடம் பிடிக்கின்றார்கள், வேறு பொருட்களை தூக்கி அடிக்கின்றார்கள், கையெடுக்க தொலைபேசிகளை கொடுக்கவில்லை என்றால் அழுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் இதனை எப்படி கையாள முடியும்? பெற்றோர்கள் இதனை எப்படி இந்த இடத்திலே இதுக்கான ஒரு தீர்வை பெற்றோர்கள் எப்படி முன்வைப்பது? அதுதான் இதனை வந்து பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, நாங்கள் இதை பிள்ளைகளை கொடுக்க இல்லாட்டி அந்த புள்ளை வந்து சாப்பிடாது, நாங்கள் பிள்ளைய கொடுக்க இல்லாட்டி அந்த புள்ளை வந்து இல்லாட்டி அவங்களோட வேலையை செய்யாது, படிக்காது, நாங்கள் இதை கொடுத்தாத்தான் நாங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர் நினைக்கிறாங்க. அது வந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல இந்த இரக்கம் கூடத்தால் தான் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இரக்கம் நல்லம் இல்லை. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க இயலுமோ அது நான் நினைக்கிறேன். நாங்கள் பாவிக்கிறதும் கூடத்தான், நாங்களும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி யூடியூப்பில் நாங்கள் ஈக்கிறதையும் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க இயலுமான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இயலும்டா. நாங்கள் புள்ளைகளோட இருக்கிற டயலாக் நாங்கள் சொல்கிறோம், புள்ளைகளோட நாங்கள் பேசுகிறது, கதை சொல்கிறது. இப்போ கதை சொல்கிற நான் நினைக்கிற மாதிரி கல்ச்சர் இல்லை. இப்போ ஒரு வீட்டில் நானும் சிறுவர்களாக இருக்கும் போது பெற்றோர்கள் கதை சொல்லி தருவாங்க. என்ன செய்கிறார்கள் என்றால் இப்பொழுது வீடுகளுக்குள்ளே அம்மாக்களும் அப்பாக்களுக்கும் சகோதரங்களும் முடங்கி போயிருப்பதால் அவர்களும் 24 மணி நேரம் மொபைல் போனோடு இருக்கின்றார்கள். அவர்கள் அது தூண்டப்படுகின்றார்கள் அதற்காக. அதே நேரம் கதை சொல்வதாக இருந்தாலும் கூட யூடியூப்லேயே கதையை போட்டு கதையை போட்டு கொடுக்குறாங்க. இனி இதுதான் நல்லம் இல்லாது. இதில் பாதிப்பு வந்து நாங்கள் எதிர்காலத்தில் வர எங்கட புள்ளைகள் அந்த புள்ளைகள் வந்து மனவியாதி உள்ள புள்ளைகளாக மாற இயலுமான நிலைமை ஒன்று வருது, வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கத்தில் நாங்கள் கோவிட் ஃபஸ்ட் வேவ் வரைக்கிற நாங்கள் சொன்னோம், புள்ளைகள் ஒரே பயணம் ஸ்கூலில் பழகிந்த புள்ளைகள் 3 மாதம் வீட்டுக்கு அடைபடுற நேரம் அந்த பிள்ளைகளுக்கு சைக்கோலஜிக்கலி பெரிய இந்த பிரச்சனைகள் வருதுன்னு. அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இருக்கிற பிரச்சனை தான் நாங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு ஐஃபோன் உண்டு இல்லாட்டி ஒரு டேட்டா ஸ்மார்ட் ஃபோன் உண்டு இல்லாத வீடு ஒன்று இருக்கே இல்லாது. இப்போ எல்லா வீட்டுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று தேவையாக இருக்குது. என்னென்னா ஜூம் கிளாஸஸ் ஒன்று நடக்கிறன்னா ஜூம் கிளாஸ் பார்க்க வேணுமான நிலைமை அந்த பிள்ளைக்கு தேவை. அப்போ அந்த மாதிரி நிலைமையில் அந்த ஃபோனை அவங்களோட கொடுத்தோன்னே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கண்காணித்து பார்க்க வேணுமான நிலைமை நான் நினைக்கிறேன் ஒரு பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் இந்த COVID-19 இரண்டாவது அலை நாட்டிலே ஏற்பட்டு மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, குழந்தைகள் சார்ந்து பல கோணங்களில் நின்று பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன. சில நேரங்களில் நாங்கள் விளையாட்டாக எடுத்துவிட்டு விடுகின்ற விடயங்கள் எதிர்காலத்தில் பாரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த ஃபியூச்சர் மினிஸ்ட் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் பல கோணங்களிலும் பேசியிருக்கின்றோம். இதற்கு முற்பட்ட கால பகுதியிலும் முதலாவது அலை எனப்படும் போது அது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காலமாக இருந்தது. இரண்டாவது அலை என்பது எங்களுக்கு COVID-19 சம்பந்தமான பல அனுபவங்களோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இதனை சரியாக கையாள வேண்டும். பிள்ளைகளுடைய விடயங்கள், சமூகத்தினுடைய விடயங்கள், குடும்பத்தினுடைய விடயங்கள் என பல கோணங்களில் ஆழமாக உரையாடப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. எனவே நீங்களும் சிந்தியுங்கள். ஒவ்வொரு தனிநபரும் இப்பொழுது உங்களுடைய பாதுகாப்பை போலவே இந்த COVID-19 எங்களை பாதுகாத்துக் கொள்வது போல எங்களுடைய சமூக விடயங்கள், உளவியல் விடயங்கள், குடும்ப விடயங்கள், பொருளாதார விடயங்களை எப்படி கையாளுவது என்பது சம்பந்தமாகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினமும் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து உங்களுக்கு எங்களுடைய மன்மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். விடுமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் மிஸ்பாவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஷ்ணன். விடுமுறை நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.